மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. வெறுப்பு பேச்சுக்கள் மீது புகார் இல்லாமலேயே வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சேலம் அருகே கிராம நிர்வாக அலுவலரை கொலை செய்ய முயற்சி. வாகனங்களை பறிமுதல் செய்ததால் மணல் கடத்தல்காரர்கள் அத்துமீறல். உள்நாட்டு சண்டையால் பாதிக்கப்பட்டுள்ள சூடானில் இருந்து மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 9 பேர் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். இதுவரை தமிழகத்தைச் சேர்ந்த 96 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய சுமார் 200 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேட்டி. பாலியல் புகாரில் சிக்கிய இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் மீது 2 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு. உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் டெல்லி காவல்துறை நடவடிக்கை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. டெல்லி விமான நிலையத்தில் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அழைப்பை ஏற்று ஜூன் 5 தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரிக்கும் நீதிபதி முருகன் இடமாற்றம். இனி இந்த வழக்கை நீதிபதி அப்துல் காதர் விசாரிப்பார். விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய புகாரில் பல்வீர் சிங் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? டிஜிபி பதிலளிக்க தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்பு ஏற்படுவது அதிகரித்துள்ளது. சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. கூடலூர் அருகே வேட்டை துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் கைது செய்து காவல்துறையினர் துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். கோடை விடுமுறைக்கு பின் 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 1 பள்ளிகள் திறப்பு. 5 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 5 பள்ளிகள் திறப்பு. வெயில் அதிகமாக இருந்தால் பள்ளி திறக்கும் தேதி குறித்து முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கில் பாஜகவை சேர்ந்த நடிகர் ஆர் கே சுரேஷுக்கு லுக் அவுட் நோட்டீஸ். 4 நிறுவனங்களின் மோசடி வழக்குகள் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஐஜி ஆசியம்மாள் பேட்டி. கரும்பு கொண்டுவரும் டிராக்டர்களுக்கு 1500 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிப்பது உழவர் சந்தையின் நோக்கத்தையே வீழ்த்திவிடும். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. வருமான வரித்துறை சோதனை மூலம் திமுகவை எப்போதும் அச்சுறுத்த முடியாது. திமுக குற்றச்சாட்டுகளை தகர்த்தெறியும் இயக்கம் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. பாஜகவினரை அண்ணாமலை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் எதிர்வினையாற்றும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அவங்க வந்து ஒரு வினையாற்றுனா எதிர்வினையாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதில் வந்து மாறுபட கருத்தில் இது வந்து அண்ணாமலை வந்து இதை வந்து கண்டிக்கணும். அவரை கண்டிக்கலன்னா கண்டிப்பாக வந்து அது குறித்த அடுத்த நடவடிக்கை நாங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக போலியாக வீடியோ பரப்பிய விவகாரம். யூடியூபர் மனிஷ் காஷ்யப் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை நீக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் மீண்டும் ஆலோசனை. விஜயின் அரசியல் நுழைவு குறித்த கேள்விக்கு சிரிப்பை பதிலாக கொடுத்த மக்கள் இயக்க தலைவர் புசி ஆனந்த். சென்னை அருகே பாரதிய ஜனதா ஊராட்சி மன்ற தலைவர் வெடிகுண்டு வீசியும் வெட்டியும் படுகொலை. எழும்பூர் நீதிமன்றத்தில் 9 பேர் சரண். பணம் செலுத்தினால் மது வழங்கும் ஏடிஎம் இயந்திரம் சோதனை அடிப்படையில் சென்னையில் அமலுக்கு வந்தது. பாரதிய ஜனதாவே மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேச்சு. பாஜகவிலிருந்து விலகியதில் வருத்தம் ஏதும் இல்லை என கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. மக்கள் ஆதரவு இருப்பதால் தேர்தலில் பெரிய வெற்றி கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. கர்நாடகாவில் ராகுல் காந்தி தீவிர தேர்தல் பரப்புரை. மக்கள் கூட்டத்திற்கிடையே நீந்தியபடி வாக்கு சேகரிப்பு. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. காப்பீட்டு நிறுவன ஊழல் தொடர்பாக விசாரணை என தகவல். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவுக்கு பிணை வழங்க சிபிஐ நீதிமன்றம் மறுப்பு. காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் முக்கிய சாலைகள் மூடப்பட்டன. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நூறாவது எபிசோடை எட்டும் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி. ஒடிசா கடற்கரையில் மணர் சிற்பம் வரைந்து கௌரவித்த சுதர்ஷன் பட்நாயக். ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை 56 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். மார்க் ஸ்டெய்னில் 40 பந்துகளில் 72 ரன்களை விளாசி வெற்றிக்கு வித்திட்டார். மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்.